அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் விஜய் ஹாட்டுக்கு வரவேற்கின்றேன். நாம் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு மூன்று உணவுப் பொருட்களால் செய்யப்பட்ட ஒரு காலை நேர பானம், ஒரு ஜூஸ். இது முடி உதிர்வை தடுக்கக்கூடியது, முடி பாதியில் கட்டாயி விழுகக்கூடியது, மற்றும் முடி வளர்ச்சி ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு பானம். ஸோ என்னென்ன பொருட்கள் சேர்க்கிறது, எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கலாம், மற்றும் முடி உதிர்வுக்கான முக்கியமான காரணிகள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்க போகிறோம். இனிமேல் முடி சம்மந்தமான கேள்விகள் இருப்பவங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், ஒரு அருமையான ஒரு ரெமெடி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தலைமுடி நம்ம எல்லாருக்குமே பிடித்தமான ஒன்று, அது யாருமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனால் இந்த முடி உதிர்வு அப்படிங்கிறது ரீசன்ட் டேஸில் ஒரு 20 வயதுலேருந்தே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த முடி உதிர்வுக்கு ஒரு அற்புதமான பானம் தான் நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு இயற்கை மூலிகை பானம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முடி உதிர்வுக்கான காரணிகள் நீங்கள் முதல் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏனென்றால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். தடுப்பு தான் எப்போவுமே இந்த முடி சம்மந்தமான பிரச்சனைகளில் முக்கியமான ஒன்றாக இருக்கும். முடி உதிர்வுக்கு பிறகு அதை வளர்ச்சி அடைகிறதுக்கு நம்ம பல விஷயங்கள் நம்ம செய்தாலும் பாதி தான் நமக்கு பலனளிக்கும், பாதி பலனளிக்காமல் போகும். ஆனால் முடி உதிர்வை தடுப்பதற்கு ஒரு சில வழிகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நம்ம இருக்கிற முடியை காப்பாற்றிக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். முடி உதிர்வுக்கான காரணிகளில் முதல்ல இருக்கிறது என்ன அப்படின்னா டேண்ட்ரஃப் தான், பொடுகு. ஏற்கனவே பொடுகு சம்மந்தமான வீடியோ பதிவிட்டுருக்குறோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். பொடுகில் என்ன பிரச்சனை அப்படின்னா முடியினுடைய வேர் கால்களை பாதிக்கிறது. வேர் கால்கள் பாதிச்சதுன்னா அடியோடு அந்த வேரோடு சேர்ந்து முடிவை கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே உங்களுக்கு பொடுகு இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற டாக்டரையும் நீங்கள் சந்தித்து பொடுகு சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ரெண்டாவது, பொடுகுக்கான காரணம் சுத்தமின்மை தான். நிறைய பேர் வாரத்திலே ஒரு முறை அல்லது ரெண்டு முறை தான் தலைக்கு குளிப்பாங்க. காரணம் என்னென்னா அடிக்கடி தலை குளித்தா முடி கொட்டிடும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் சயின்டிஃபிக்கலி அடிக்கடி தினந்தோறும் தலை குளிக்கிறதுனால முடி கொட்டுறது கிடையாது. தலைமுடி அழுக்களை ஈர்க்கக்கூடியது. நம்ம எண்ணெய்லாம் வைக்கிறோம், இது எண்ணெய் வந்து இப்போ நம்ம காற்றில் இருக்கக்கூடிய அழுக்குகளை ஈர்த்துக்குது. அப்படியே எண்ணெய் இல்லைனாலும் நம்மளுடைய முடி கால்களில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பசை உருவாகின்றது, அது அழுக்குகளை ஈர்க்கிறது. இது கிருமியாக மாறி நிறைய நேரங்களில் இது நம்ம முடிவிற்கு காரணமான டேண்ட்ரஃபை ஃபார்ம் பண்ணுது. எனவே தலை சுத்தம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ரெக்கமெண்டட் ஹெட் பாத் என்ன அப்படின்னா டெய்லி எடுக்க வேண்டியது மிக அவசியம். ரெண்டாவது, வெவ்வேறு விதமான ஷாம்புகளை பயன்படுத்துறத தவிர்க்கணும். ஏதாவது ஒன்று ஒரு லீஸ்ட் கெமிக்கல் உள்ளதோ அல்லது உங்களுக்கு ஒரு ஆயுர்வேதிக் ஷாம்போ செட் ஆகிடுச்சு அப்படின்னா தொடர்ச்சியாக அதை பயன்படுத்துறது, குறைந்த அளவில் மட்டும் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. மூன்றாவது, ரொம்ப அரைக்கி முடிய பிடுங்குற அளவுக்கு ரொம்ப தேய்ச்சி குளிக்கிறத தவிர்க்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் உடல் இருக்கக்கூடிய நோய்கள். ஒருவேளை உங்களுக்கு தைராய்டு இருக்குது அப்படின்னா, ரொம்ப ஹைப்போதைராய்டிசம் இருக்குது அப்படின்னா இந்த தைராய்டு காரணமாகவும் முடி உதிர்வு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு, நமக்கு ஜென்ரல் ஹெல்த்தே எனக்கு கம்மியாக இருக்குது, ஜென்ரலாக எனக்கு விட்டமின் டெஃபிஷியன்ஸிலாம் இருக்குது அப்படின்னா இதன் காரணமாக முடி உதிர்வு வருது. ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது, 10க்கு கீழே போகுது அப்படின்னா முடிக்கு தேவையான சத்து பிளட் சர்க்குலேஷனில் பிரச்சனை வந்ததுன்னா முடி உதிர்வுக்கு காரணமாக அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் ஹேபிட்ஸ், ரொம்ப அதீதமான புகையிலை பயன்பாடு, ஆல்கஹால், இதுவுமே முடியினுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வுக்கு முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ். இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் லைஃப்பில் ரொம்ப என்டர்டைனிங் மைண்ட் செட்டு கிடையாது, ரொம்ப அதீதமான ஸ்ட்ரெஸ், ரொம்ப டாஸ்க் ஓரியன்டாக இருக்கிறது, தூக்கமின்மை, இதெல்லாம் வந்து முடி உதிர்வை மற்றும் முடியினுடைய அடர்த்தி குறைக்கக்கூடியது. அதே மாதிரி உடல் வெப்பம், ரொம்ப அதீதமான உடல் வெப்பம் இருந்தது அப்படின்னாலும் இதன் காரணமாக எப்படி உள்ளங்காலில் வெடிப்பு ஏற்படுகிறதோ அதே மாதிரி தலைமுடி மற்றும் வேர் கால்களில் இழப்பு ஏற்படுகின்றது. எனவே இதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணணும். சில நபர்களுக்கு தண்ணி சேராமல் போகலாம், வெவ்வேறு இடங்களில் போய் தங்கியிருந்து வேலை பார்க்குறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் குளிக்கிற தண்ணி செட் ஆகலை அப்படின்னாலும் முடி உதிர்வுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ இதெல்லாம் அடிப்படை காரணிகள், இது எது உங்களுக்கு அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து அட்ரஸ் பண்ண வேண்டியது மிக மிக முக்கியம். உணவுகள் அப்படின்னு வரும்பொழுது கீரைகள் மற்றும் பயிர்கள் முக்கிய பங்கு வகிக்குது முடியினுடைய ஆரோக்கியத்தில். கீரைகள் அப்படின்னா பசலைக்கீரை, சிறுகீரை மற்றும் கரிசலாங்கண்ணி கீரை, இது மூன்றையும் வாரத்தில் ஒரு முறை ஒரு ரொட்டேஷனில் பயன்படுத்திட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் இயல்பாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது தான். ரெண்டாவது, பயிர்கள். பயிர்களில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள் நம்மளுடைய முடி உதிர்வுக்கு மட்டுமல்ல ஜென்ரல் ஹெல்த்துக்கும் பயன்படும் அப்படிங்கிறதுனால லெக்யூம்ஸ் கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஒரு 5 விதமான பயிர்கள் சொல்கிறேன். பட்டாணி வகைகள், பச்சை பட்டாணி, கொண்டைக்கடலை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நாட்டு பயிர்கள் எடுத்திங்கன்னா பாசிப்பயிர், தட்டைப்பயிர் அப்படிங்கிற காராமணி மற்றும் உளுந்து உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த 5 விதமான பயிர்களை ரொட்டேஷனில் உணவில் சேர்த்து கொண்டு வருவது நல்லது. அதே மாதிரி தயிர் மற்றும் முட்டை, முட்டை உணவில் டெய்லி 1 அல்லது 2 முட்டை எடுத்துக்கலாம்.
மதிய உணவில் கண்டிப்பாக தயிர் பயன்படுத்துங்க. முடிவுதிர்வு இருக்கிறவங்க, உடல் சூடு இருக்கிறவங்க, அதனால் முடிவுதிர்வு வருது அப்படின்னா தயிர் பயன்படுத்தலாம். இப்போ கடைசியாக நான் சொன்ன அந்த ரெமெடி என்ன, ஜூஸ் நம்ம காலை வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம் அப்படின்னா மூன்றே முக்கியமான பொருட்கள் தான். ஒன்று ஒரு வெள்ளரி, ரெண்டாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, மூன்று ஒரு பெரிய நெல்லி. இந்த மூன்றையும் சுத்தம் செய்து பெரிய நெல்லினுடைய விதை நீக்கிட்டு மூன்றையும் ஒன்றாக போட்டு ஒரு 100 ml அளவிற்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடிங்க. அதன் பிறகு நல்லா மைய அரைந்ததுக்கு அப்புறமா இன்னொரு 100 ml தண்ணி ஊற்றி மொத்தமாக ஒரு 1/4 லிட்டர் கிடைக்கிற அளவிற்கு வடிகட்டி ஒரு ஜூஸாக எடுத்துக்கொள்ளலாம் காலை நேரத்தில். ரொம்ப சிம்பிள் ஒரு ஜூஸ், ஆனால் ரொம்ப ஹைலி ஹேர் நரிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பானமாக இது காலையில் இருக்கும். நெல்லி சேர்க்கறதுனால ஒருவேளை வயிறு சம்மந்தமான பிரச்சனை, அல்சர், நெல்லிக்காய் சேரலை அப்படின்றவங்க நெல்லியினுடைய அளவு கம்மியாக பயன்படுத்தலாம். மற்ற நபர்கள் எல்லாருமே கருவேப்பிள்ளை மற்றும் வெள்ளரிக்கிற நெல்லினுடைய புளிப்புத்தன்மை அது கம்மி பண்ணிடும். ரொம்ப சேஃப், யார் வேண்டுமானாலும், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இது சளி பிடிக்காது பெருசாக. ரெண்டாவது, இந்த பானத்தோடு சேர்ந்து உங்களுக்கு இந்த பானை குடிக்கிறதுனால வேற என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் வரும் அப்படின்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் காலை நேரத்தில். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது காலை எழுந்தவுடன் என்ன குடிக்கிறதுன்னு தெரியல, நீங்கள் டீ காஃபிலாம் வேணான்றீங்க, வேற என்ன குடிக்கலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் ஒரு ஜென்ரல் ஒரு ஹெல்த் ஜூஸாக காலை நேரத்தில் இது நீங்கள் காலை வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. வெறும் வயிற்றில் கிடைக்கலன்றவங்க உங்களுக்கு எப்பொழுது கிடைக்குதோ அப்போ எடுத்துக்கோங்க, இடை உணவாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப சிறந்தது காலையில் வேறு எந்த உணவும் உட்கொள்ளாமல் இதை எடுத்துக்கொள்வது பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் இந்த ஜூஸ் அப்படின்னா இது கால அளவுலாம் கிடையாது, ஏன்னா வெள்ளரியும் கருவேப்பிள்ளையும் இருக்கிறதுனால எவ்வளோ நாள் வேணாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக 1 மாதம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வாருங்க, உங்களுடைய முடிவுதிர்க்குடைய அளவு கம்மியாகும். அதே மட்டும் இல்லாமல் நீங்கள் அதுக்கப்புறம் 1 மாதத்திற்கு பிறகு வாரத்தில் 1-2 நாள் 3 நாள் அப்படிங்கிற ரீதியிலையும் அவ்வப்பொழுது நீங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம். எனவே முடி உதிர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுமா, நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா இன்னும் தான் மேலும் மேலும் கொட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கான ஒரு சில ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு பாதியாக குறைச்சிடலாம். இதை குடிச்சிட்டு உங்களுடைய ரிசல்ட்ஸ், முடி உதிர்வு எவ்வளோ கம்மியாச்சு, முடி அரிப்பு, முடி கட்டாய் விழுகிறது, இதெல்லாம் எந்தளவுக்கு உங்களுக்கு பயனளிச்சுது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இது சம்மந்தமாக கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து அதை வீடியோவாக நம்ம பண்ணலாம். நன்றி, வணக்கம்.